ஹலோ குட்டீஸ் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆ எனக்கு தெரியும் பவானி அக்கா எப்போ வருவாங்க நம்ம எப்படா அவங்கள பார்ப்போம் அப்படின்னு எட்டு மணிக்கெல்லாம் டிவியை போட்டு வெயிட் பண்ணிருப்பீங்க கரெக்டு தானே குட்டீஸ் எனக்கு தெரியுமே உங்களை பத்தி குட்டீஸ் உங்களுக்காக அக்கா இன்னைக்கு நிறைய ஃபன்னியான வீடியோஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் எல்லா வீடியோஸும் பார்த்து நம்ம வயிறு குழுங்க வயிறு குழுங்க சிரிக்க போகிறோம் என்ன வீடியோ பார்த்து வந்து இல்லாமா லேட் ஷோ குட்டி இங்க ஒரு பொண்ணு ரொம்ப பயமுடுத்துற மாதிரி இல்லைனாலும் ஓரளவுக்கு பயமுடுத்துற மாதிரி மூஞ்ச கிட்டத்துக்க வச்சு இன்னமும் பண்ணிட்டு இருக்கு நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருந்தபடியே என்னடா பண்ணுது அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கொஞ்சம் பயப்படாம என்னன்னு பார்த்து என்கிட்ட சொல்லுங்க ஓகேவா

பொம்மை எதுக்கு என்னை தடுத்து விடுற நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே இப்படி பண்ணால் அது சரியா ஐயோ இந்த கையை என்ன இப்படி வருந்துட்டு ஒரு பேயாக இருக்குமோ அந்த பொம்மை பார்த்தீங்களா குட்டீஸ் நான் சொல்லும் போது நம்பல பவனிக்காக போய் சொல்கிறாங்கன்னு சொன்னீங்க இப்போ நீங்களே உங்கள் கண்ணால் பார்த்தீங்களா பொம்மைக்கு கை வந்துச்சுல எனக்கு என்னமோ அது பேய் பொம்மான்னு நினைக்கிறேன் இனிமேல் யாருமே பொம்மை வாங்காதீங்க எங்கள் வீட்லயே ஒரு பொம்மை இருக்குப்பா இன்னைக்கு நைட்டே தூக்கி போட்டுருவேன் வெளியே குட்டீஸ் நம்ம எல்லாரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் போயிட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஒன்று கனவு வரும் அப்படி இல்லைன்னா குறைட்ட விடுவோம் ஆனா இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணாம டிஃப்ரெண்டா வேற ஒன்று பண்ணுது அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா பசிக்குதுரா டே தூக்கத்துல கூட நமக்கு நமக்கு ரொம்ப பசிக்குதே தூக்கத்துல கூட பசிக்குதே என்னதான் வயிறு எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்த மாட்டேங்குது டே எப்பூர்ரா நீங்க மட்டும் காலில இருந்து நைட் வரைக்கும் தூக்கத்துல கூட சாப்பிட்டு இருக்கீங்க ஆனா ஒண்ணு குட்டிஸ் உலகத்துல போரே அடிக்காத ஒரே விஷயம்னா அது சாப்பிடறது மட்டும்தான் நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது நமக்கு ஹெல்ப் பண்றவங்க வந்து உண்மையான நண்பன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பழமொழியை வந்து நீங்க நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு ஆப்டான ஒரு வீடியோ நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க நான் சர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான் இந்த வீடியோ ஏராப்பா வந்துட்டோம் விளையாடலாம் சொல்லிட்டு அண்ணா எப்படி போகணுன்னே தெரியலையே பயமாக இருக்கே யாராவது தள்ளி விட்டா நல்லா இருக்கும் ஏ டோரா நீ இன்னும் போகவே இல்லையா இரு நான் வந்து தள்ளி விடுறேன் ஏ ரொம்ப நன்றிடா நண்பா நண்பன் தான் நண்பன் நீ தான்டா நான் பெஸ்ட்டு நண்பன் பார்த்தீங்களா குட்டீஸ் நம்மளை பொறுத்தவரை ஒரு எக்ஸாம் பேப்பரை கொஞ்சம் காமிச்சாலே போதும் நம்ம தான் சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்களா கீழே தள்ளி விடுறதுக்குலாம் நண்பனை வந்து பெஸ்ட்டுன்னு சொல்றாங்க என்னை பொறுத்தவரை என்ன அப்படின்னா எக்ஸாம் காலில் நீங்கள் பேப்பர் காமிச்சாலே போதும் வேற எதுவுமே எங்களுக்கு நீங்கள் செய்ய வேணாம் அவ்வளோதான் வீட்டில் சேட்டை பண்ணுற குழந்தைங்க எல்லாரையுமே வெளியே விடக்கூடாது எப்படா இவங்களை வந்து வெளியே போறதுக்கு தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளும் புதுசு புதுசா பிளான் பண்ணி போட்டு ஒரு அழகான ஒரு பிளானிங்க வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் ஆனா இந்த வாழ் பசங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத விஜயபதி எனக்கு தடை போடுறீங்க எனக்குலாம் தடையே கிடையாது எல்லா தடையும் மீறி எஸ்கேப் யாரு தெரியும் உங்களெல்லாம் குட்டீஸ் குட்டீஸ்ன்னு ஏன் எல்லாரும் சொல்கிறாங்கன்னா எனக்கு தான் புரியுது இவ்வளோ குட்டியாக இருக்கிறதுனால எந்த கேப்லனாலும் எலி மாதிரி உள்ளே புகுந்து எக்ஸாயி போயிட்டுருக்கீங்க அது நீங்கள் போகிறீங்க ஏன்னாலுமே நினச்சா தான் எனக்கு கவலைக்கிடமாக இருக்குது நீங்கள் குட்டியாக இருக்கீங்க போயிடுறீங்க நான்லாம் போன அந்த மாட்டிக்கிடுவேன் என்ன எல்லோருக்கும் ஒரே ப்ரெஷராக இருக்கா என்னடா வாழ்க்கா அப்படின்னு உங்களுக்குலாம் கோமா வருதா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மேஜிக் என்ன அப்படின்னா அதை நான் சொல்கிறத விட நீங்களே பார்த்துட்டா உங்களுக்கே அந்த மேஜிக் என்னன்னு புரியும் பார்த்துட்டு வந்துடலாமா ஆமாம் ஆம்மா என்ன மீன் எடுக்காதமா சிரி சிரிப்பாவது அன்றைக்கி விட நான் மேக்கப் பேரை போடலைம்மா எடுக்காத நாளைக்கு எடுக்கலாம் சரியா பார்த்தீங்களா மக்களே நமக்கு எவ்வளோ பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் செலவே இல்லாத மேஜிக்கு செலவே இல்லாத மருந்துன்னு கூட சொல்லணும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களோட சிரிப்பு தான் அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு புலம்பாமல் அஞ்சு நிமிஷம் குழந்தைங்களை சிரிக்க சொல்லி கேளுங்க ஏ பவனி பவனி எந்த எந்திரி கனவு கனவு இல்லை கனவு தானே இல்லை வீடியோவா ஒன்றும் புரியலையே மேஜிக்கா என்ன இல்லை நமக்கு தான் அப்படி தெரியுதா குட்டீஸ் எனக்கு ஏதோ கண் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க நம்ம கனவுல பார்த்தீங்கன்னா நிலா பக்கத்துல அப்படியே வா சூப்பராக இருக்கேனே எழுப்பாதீங்கடா நான் கனவுல போயிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா குட்டீஸ் நான் தான் கனவுல இருக்கேன்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அந்த குழந்தையே கனவுல தான் இருக்கு எனக்குலாம் கனவு வந்தா சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னா தூங்குற மாதிரி தான் கனவு வரும் ஆனால் இந்த குழந்தை பார்த்தீங்களா ஏதோ வானத்தில் போற மாதிரி கடலுக்கு மேலே நடக்கிற மாதிரி கனவு வருது நல்ல வேலை நானே கனவுல இருக்கேன்னு நினச்சேன் கனவுல இல்லை உண்மையாக தான் நடந்திருக்கு

இந்த காலத்திலையும் வீடியோ எல்லாம் எடுக்க வேணாம் அப்படி சொல்ற குட்டி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் நான் கூட வேற காரணமா இருக்குன்னு பார்த்தா அல்பத்தை நம்ம மேக்கப் போடல குளிக்கலன்னு சொல்றாங்க நாங்க டெய்லியும் குளிச்சுட்டு மேக்கப் போட்ட வீடியோ போட்டுட்டு இருக்கோம் ஓகே குட்டிஸ் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு இன்னைக்கு நம்ம ஷோல வந்த வீடியோஸ் பார்த்து நீங்க பயங்கரமாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க வீடியோஸும் நம்ம ஷோல வர ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம உங்க வீடியோ சென்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னும் பல வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ண போறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்க பவனி டாட்டா பாய்